ரெண்டு நாள் விபிஎஸ் எங்க பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்ததுனால தான் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி வந்திருக்காங்க பார்க்கவே சந்தோஷமா இருக்கு ஆமா நானும் ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்ப நேத்துள்ள தலைப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நேத்துள்ள தலைப்பு எனக்கு மட்டும் இல்ல பார்த்த எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் தீமைக்கு நன்மை செய் இன்னைக்குள்ள விபிஎஸ் நம்ம பிரேயர் பண்ணி ஆரம்பிச்சிரலாமா நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து நாள் விபிஎஸ்ல இன்னைக்கு மூன்றாவது நாளினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து இதில் சொல்லப்படுகிற பாடல்கள் கதைகள் நாடகங்கள் எல்லாத்தையும் நல்லா கவனமாக பாருங்க அதே நேரத்தில் அதை உங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்க சரியா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை எல்லா விதங்கள்லையும் ஆசீர்வதிப்பார் பரிசுத்தத்தில் நன்மை செய் இதுதான் இந்த நாள் மூன்றாவது நாளுக்குரிய தலைப்பு பரிசுத்தத்தில் எப்படி நன்மை செய்ய முடியும் பரிசுத்தத்தில் நன்மை செய் அப்படின்னா ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்த பிறகு நாம் நமக்குரியவைகளை யோசிக்காமல் பிறனுக்குரியவைகளை யோசிக்கணுமா மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன வகையிலலாம் உதவி செய்ய முடியுமோ அப்படி நம்ம உதவி செய்யலாம் பாருங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்க யாருக்காவது மேக்ஸ் புரியலையா சயின்ஸ் புரியலையா இங்கிலீஷ் புரியலையா கிராமர் புரியலையா அப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த கல்வி ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம் நன்மை செய்யலாம் அது மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்க யாரையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு என்ன செய்யலாம் நம்ம உதவி செய்யலாம் நன்மை செய்யலாம் இதுதான் ஏசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு அவனவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்க கடவன் பாருங்க நமக்குரியதையே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குரியதையே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாம மற்றவங்களுக்கு எந்த வகையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம் நன்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் அப்படின்னு வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது நிறைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னால் ஜெபிச்சு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாமா ஜோம் பண்ணுவோமா கண்ணை முடிக்கோங்க கை கூப்பிக்கோங்க அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே இந்த மூன்றாவது நாளினுடைய இந்த அருமையான விடுமுறை வேதாகம பள்ளிக்காக நாங்கள் உமக்கு சோதனம் சொல்லுகிறோம்
प्रोग्राम पार्टा वो पिने कर तरह आंवरे परीशु नाड़े तलेपी आंवरे उमक प्रिय तक इन अमान पिछले प्रयोजन उक नवपर उद्वी निकार्क वो आशीर्वाद आंडवर अरविक्रोम कल निक्षर पिने पिनेमान पिने तालंद मूल वार्ते पिने आशीर्वद वेदम पड़िये आंटे अमान सहोद आंव कृपा आशीर्वद नरपिदेव तटते पिनेम अर्मान पार्टक आशीर्वाद येसु क्रिस्तुवीन मूलमे जबिक्रोम पिदावे आमेन आमेन थैंक यू निकल्चिंगला पारंगे निश्चयमा इंद निकल्ची उंगलुक्कु आशीर्वादमाग इरुक्कुम பரிசுத்த வாழ்க்கை தானே விண்ணிங்க பாவத்தை விட்டு ஓடு தம்பி தங்க பரிசுத்தம் பெற்று ஓடு சாத்தானோடு வணக்கு வேணா சகவாசம் இயேசு மேல வைக்கணும் நீ விசுவாசம் சாத்தானோடு வணக்கு வேணா சகவாசம் இயேசு மேல வைக்கணும் நீ விசுவாசம் தம்பி அப்போதுதான் உன் வாழ்க்கை சந்தோஷம் தங்க அப்போதுதான் உன் வாழ்க்கை சந்தோஷம் என்ன குட்டீஸ் பாட்டு நல்லா இருக்கா சரி இப்போ நாங்கள் ஒன் மோர் பாடுறோம் நீங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க எல்லாரும் நல்லா கையை தட்டி உற்சாகமாக பாடுவோம் சரியா கீழே லைன் வரும் உங்களுக்கு நீங்கள் பார்த்து சத்தமாக பாடுங்க சரியா என்ன குட்டீஸ் எல்லாரும் கை தட்டி சத்தமாக பாடலாமா லிரிக்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் கூட சேர்ந்து பாடுங்க பாவத்தை விட்டு ஓடு தம்பி தங்க பரிசுத்தம் பெற்று ஓடு பாவத்தை விட்டு ஓடு தம்பி தங்க பரிசுத்தம் பெற்று ஓடு பாவத்துக்கு எப்பவுமே ரன்னிங் பரிசுத்த வாழ்க்கை தானே விண்ணிங் பாவத்துக்கு எப்பவுமே ரன்னிங் பரிசுத்த வாழ்க்கை தானே விண்ணிங் பாவத்தை விட்டு ஓடு தம்பி தங்க பரிசுத்தம் பெற்று ஓடு சாத்தானோடு வணக்கு வேணா சகவாசம் இயேசு மேல வைக்கணும் நீ விசுவாசம் சாத்தானோடு உனக்கு வேணா சகவாசம் இயேசு மேல வைக்கணும் நீ விசுவாசம் தம்பி அப்போதுதான் உன் வாழ்க்கை சந்தோஷம் தங்க அப்போதுதான் உன் வாழ்க்கை சந்தோஷம் அண்ணே பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆனா ஒரே ரன்னிங் வின்னிங்னு ஏதோ ரன்னிங் ட்ராக்ல ஓடுற மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாவம் நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்குனே
பாவத்துக்கு விலகி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதானே அது ரன்னிங்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னா பாவத்துக்கு விலகி ஓடினீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா அப்படிங்கிற அந்த வின்னிங்கா ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த பாடு. அது மட்டும் இல்லைனே இந்த மாதிரி நம்ம பரிசுத்தமா வாழும்போது நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறும். சாத்தானோட இருக்க நம்ம சகவாசம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு சொல்லுதுனே. ஓகேதான் அந்த பாட்டோட அர்த்தமா? ஆமா, அதனால நம்ம பாவத்தை விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. அப்ப நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறும் சொல்லுதுனே. ஓகே அண்ணே, இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்த்துடலாமா? ஆ பார்க்கலாண்ணே. குட்டீஸ், இப்போ நம்ம அண்ணேமாரெலாம் வந்து இந்த பாட்டுக்கு ஒரு சூப்பரான ஆக்ஷன் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. நல்லா கவனமாக பாருங்க. பாவத்தை விட்டு ஓடு தம்பி தங்க பரிசுத்தம் பெற்று ஓடு. பாவத்தை விட்டு ஓடு தம்பி தங்க பரிசுத்தம் பெற்று ஓடு. பாவத்துக்கு எப்பவுமே ரன்னிங்கு பரிசுத்த வாழ்க்கை தான வின்னிங்கு. பாவத்துக்கு எப்பவுமே ரன்னிங்கு பரிசுத்த வாழ்க்கை தான வின்னிங்கு. பாவத்தை விட்டு ஓடு தம்பி தங்க பரிசுத்தம் பெற்று ஓடு. சாத்தானோடு உனக்கு வேணாம் சகவாசம், இயேசு மேல வைக்கணும் நீ விசுவாசம். சாத்தானோடு உனக்கு வேணாம் சகவாசம், இயேசு மேல வைக்கணும் நீ விசுவாசம். தம்பி அப்போதுதான் உன் வாழ்க்கை சந்தோஷம், தங்க அப்போதுதான் உன் வாழ்க்கை சந்தோஷம். எல்லாரும் சூப்பரா ஆக்ஷன் பண்ணாங்க அப்படிதானே? ஆமாக்கா, எல்லாரும் சூப்பரா ஆக்ஷன் போட்டாங்க. ஆமா, அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம ஒரு வசனம் படிக்கலாமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு யாரு தெரியுமா வந்திருக்கா? நம்மளுக்கு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு பாக்கலாமா? உங்களுக்கு புதுசா வசனம் சொல்லி தர போறாங்க. எல்லாரும் வசனம் கத்துக்கிட ரெடியா இருக்கீங்களா? யாரு தெரியுமா? டாம். நான் சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு டாம் வந்திருக்க? இன்னைக்கு உங்களுக்கு வசனம் யாரு சொல்லி தர போறா தெரியுமா? டாம் உங்களுக்கு அழகா சொல்லி தர போறான். டாம் சொல்ல சொல்ல நீங்க எல்லாரும் அப்படி திரும்ப சொல்லிட்டே இருப்பீங்களா? ஆ சரி, டாம் வசனம் சொல்லி குடிக்கியா? அழகா சொல்லி கொடுத்த, நல்லா வசனம் சொல்லி கொடுத்த, எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டாங்க. சரி, எல்லாருக்கும் டாட்டா போட்டு நம்ம போயிட்டு வரலாம். காட்டுக்கு போவோமா? அக்கா, அந்த மூணு நாளும் நமக்கு நல்லா வசனம் சொல்லி தந்தாங்க. அந்த மூணு நாள் வசனம் உங்களுக்கு கேட்டா ஞாபகம் இருக்குமா? என்ன விட இந்த குட்டிஸ் எவ்வளவு அழகா சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா டெய்லி இந்த பிள்ளைங்க வீட்டுல அவ்வளவு அழகா வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. குட்டிஸ், நம்ம டெய்லி ஒவ்வொரு வசனம் கத்துக்கிட்டோம், ஆனா அதன்படி இங்க நடக்கவும் செய்யணும், சரியா? ஹாய் குட்டிஸ்,
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படிதானே? ரெண்டு நாள் விபிஎஸ் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு மூணாவது நாள் விபிஎஸ்க்குள்ளாக வந்திருக்கிறோம். சரிங்களா? இந்த நாள் தலைப்பு என்ன? பரிசுத்தத்தில் நன்மை செய். ஓகேங்களா? ஓகே, எத்தனை பேருக்கு மேஜிக் ரொம்ப பிடிக்கும்? ஓகே, எல்லாருக்குமே மேஜிக் பிடிக்குமா? சரி, ஓகே, இந்த நாளே நம்ம ஒரு மேஜிக்கை நம்ம இங்கே பார்க்க போகிறீங்க. ஓகே, அன்னை கையில் ரெண்டு பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? அழகான ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த பாக்ஸில் முதலாவது இருக்கிற என்னோடய ரைட் கையில் இருக்கிற இந்த பாக்ஸை முதலாவது ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பிடுகிறேன். சரிங்களா? இந்த பாக்ஸை யாருக்கு ஒப்பிடுகிறேன்? ஒரு மனுஷனுக்கு. அந்த மனுஷன் நானாகவும் இருக்கலாம், நீங்களாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியாக ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த மனுஷன், சரிங்களா, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பிறந்த நாள் முதல் இறப்புக்கு முன்பதை வரைக்கும் என்ன செய்கிறான்னா, பாவம் செய்கிறான். சரிங்களா? ஓகே, இந்த நாளில் பாவம் அப்படிங்கிறது முதலாவது இந்த உலகத்துக்கு வந்த பாவம் என்னென்னா, கீழ்ப்படியாமை அப்படிங்கிற பாவம். சரிங்களா? அதாவது எந்த பாவம் வந்தது? கீழ்ப்படியாமை. எப்படி வந்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாலும் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படியாமல் போனாங்க. ஏசப்பா அந்த பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த ஆதாமும் ஏவாலும் என்ன செஞ்சாங்க? அந்த பழத்தை புசிச்சதுனால கீழ்ப்படியாமல் போனாங்க. சரிங்களா? அதனால் முதலாவது இந்த உலகத்துக்கு வந்த பாவம் என்ன பாவம்? கீழ்ப்படியாமல் எங்கள் பாவம். ஓகே, இந்த சென்டரில் கருப்பாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சரிங்களா? இந்த மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? கருப்பாக இருக்குது. அப்படி தானே? இந்த இருதயத்தை என்ன சூழ்ந்துருக்குது? பாவம் என்ன செஞ்சுருக்குது? சூழ்ந்துருக்குது. பாவம் செஞ்சோம் அப்படின்னா வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது, பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யுமா? சாகும் அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது. பாவம் செஞ்சோம் அப்படின்னா உனக்கு என்னெல்லாம் கிடைக்காதுங்கிறத நான் சொல்கிறேன். முதலாவது, நீ பாவம் செஞ்ச அப்படின்னா அதெல்லாம் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை கிடையாது. சரிங்களா? பாவம் செஞ்ச அப்படின்னா நீ ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை கிடையாது. ரெண்டாவது ஒரு விஷயம், நீ பாவம் செஞ்ச அப்படின்னா உனக்கு ஏசப்பாவோட ஆசீர்வாதங்கள் நினைச்சது கிடைக்காது. அப்போ ஏசப்பாவோட ஆசீர்வாதங்களாம் என்ன அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். நல்ல ஞானத்தை தருது. ஒருவேளை இந்த வியாதிகள் சூழ்ந்த இந்த நேரத்தில் ஏசப்பா உனக்கு எனக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். அப்போ ரெண்டாவது, ஏசப்போட ஆசீர்வாதங்கள் உனக்கு என்ன செய்யாது? நீ பாவம் செஞ்ச அப்படின்னா உனக்கு கிடைக்காது. மூணாவது ஒரு விஷயம், ஏசப்போ உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் உன்னாலேயும் என்னாலேயும் நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? நம்மளால் போக முடியாது. சரிங்களா? நீ பாவம் செஞ்ச அப்படின்னா முதலாவது ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை கிடையாது நீ, ரெண்டாவது ஏசப்போட ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது? உனக்கு கிடைக்காது. மூன்றாவது, ஏசப்பா உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரலோகத்துக்கு நம்மளால் போக முடியாது. இவ்வளோ விஷயம் இருக்குதா பாவம் செஞ்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறல? ஆமாம் தம்பி தங்கச்சி, நீ பாவம் செஞ்சா அப்படின்னா நிறைய ஆசீர்வாதங்களை நினச்சிவேன், இழந்து போவேன். ஒருவேளை இந்த மனுஷனும் தன்னுடைய இருதயத்தில் பாவம் செஞ்சதுனால பாவம்லாம் சூழ்ந்து இருதயம்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? கருப்பாக இருக்குது. அப்படி தானே? இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? போகாது. அப்படி தானே? இந்த ஆத்மா ஏசப்பாவுக்கு பிரியமான உள்ள ஆத்மாவா? கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு ஏசப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஒருவேளை இந்த மேஜிக்கை பார்க்குற நீ பெற்றோருக்கும் இல்லை ஆசிரியருக்கும் கீழ்ப்படியாமல் இருந்த அப்படின்னா ஒருவேளை உன்னுடைய இருதயமும் இப்படி இதே போல் பாவம் நிறைந்து காணப்படும். அப்போ நான் என்னென்ன செய்யணும், எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லி நீ கேட்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த பாவத்தை என்ன செய்யணும், ஏசப்பாட்டை நீ ஒப்பு கொடுக்க போகிற. ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து நீ ஜபம் பண்ண அப்படின்னா ஏசப்பனுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை ஏசப்பனை கொடுக்க போகிறாரு. அண்ணன் கையில் இன்னொரு பாக்ஸ் வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸை நான் ஏசப்பாவுக்கு இதை நான் ஒப்பிடுகிறேன். சரிங்களா? இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன், இது வந்து யார்? ஏசப்பா. சரிங்களா? ஏசப்பாவோட கரங்களில் உன்னுடைய ஆத்மாவை நினைச்ச பிற, உன்னுடைய வாழ்க்கையை நினைச்ச பிற, இந்த பாவமான அந்த வாழ்க்கையை பரிசுத்தமுள்ள ஏசப்போட கரத்தில் நினைச்ச பிற கொடுக்க போகிற. ஏசப்போட கரங்களை கொடுத்தா ஏசப்பா நினைச்சுவாங்க. எப்படி மாற்றுவோம் இருதயத்தை? பரிசுத்தமுள்ள இருதயம் மாற்றுவாங்க. அப்படி தானே? ஏசப்போட கரங்களில் உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க போகிறோம். ஏசப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை ஏசப்பா உனக்கும் எனக்கும் தரப்போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆ சரி, ஓகே. சரிங்களா? இருதயம்லாம்
பாவம் செஞ்சால கருப்பை நிறைந்திருந்தது அப்படி தானே? இசப்போட கரங்களை கொடுத்த உடனே இசப்பா எப்படிப்பட்ட இருதயமாக மறைச்சிறாங்க, எப்படிப்பட்ட இருதயம் மறைச்சிறாங்க, பரிசுத்தமுள்ள இருதயத்தை இசப்பா நினைச்சுறாங்க மாற்றுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோ தம்பி தங்கச்சி, நீ பாவம் செய்கிற அப்படின்னா உன்னுடைய ஆத்மாவும் இப்படி தான் கருமையான நிலத்தில் இருக்கும். அதே வாழ்க்கையை ஏசப்பாட்டை நீ ஒப்பு கொடுத்துட்ட அப்படின்னா ஏசப்பா வாழ்க்கையை எப்படி மாற்றுவாங்க? பிரகாசமுள்ள வாழ்க்கையா, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா ஏசப்பா மாற்றுவாங்க. பரிசுத்தமுள்ள மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தத்தில் நீ நன்மை செய்வதற்கும் ஏசப்போனியை அழைக்கிறாங்க. ஏசப்பாட்டை அப்படியே ஒன்று ஒப்பு கொடுக்கலாமா? ஏசப்பா நான் இதுவரைக்கும் பாவமுள்ள வாழ்க்கை தான் ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கி உங்களோட கரங்களில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நீ ஒன்று நீ ஒப்பு கொடுக்க போகிற. ஏசப்பா உங்களோட பேச போகிறாங்க. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும் தானே? இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கிளாப் பார்க்க போகிறோம், பண்ணுறேன், நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்கண்ணே. சூப்பரா பண்ணீங்களா குட்டீஸ்? நீங்களும் பண்ணீங்களா? இதே மாதிரி வீட்டில் என்ன செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்குமோ அந்த கிளாப் பண்ணுங்க, சரியா? வணக்கம் மன்னா. என்ன என்ன, இன்றைக்கும் தாமதமா? அது ஒன்றும் இல்லை மன்னா, நீங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளீர் போல. ஆமாம் ஆமாம், நம் நாட்டு மக்களை பார்த்தீர்களா மந்திரியாரே? நம் நாட்டு மக்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அவர்கள் நன்மை செய்வதிலும் பரிசுத்தத்திலெல்லாம் எவ்வளோ சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காய்? அட மங்குனி மன்னா, அவர்களின் நயவஞ்சகம் எனக்குத்தான் தெரியும். அவர்களை மாட்டிவிட நாம் ஏதாவது செய்ய வேண்டும். என்ன அங்க முழக்கம்? ஒன்றுமில்லை மன்னா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்கள். நாம் ஏன் அவர்களை சோதித்து பார்க்க கூடாது? பார்ப்போம் பார்ப்போம், என் நாட்டு மக்களை பற்றி உங்களுக்கு சொல்ல அதிகாரம் கிடையாது. ஒரு முறை சோதித்து பார்ப்போமே. பார்ப்போம் பார்ப்போம், நீயா நானா என்று பார்த்து விடலாம். பார்த்து விடலாம். மகிழ்புர சாம்ராஜ்ய மக்களுக்கு அறிவிப்பு என்னவென்றால், அன்பு நகரத்தில் பால் தட்டுப்பாடு வந்துவிட்ட காரணத்தினால் நமது சாம்ராஜ்ய மக்கள் அனைவரும் தங்கள் இல்லத்தில் கரைக்கின்ற பாலை நாளை காலை ஊர் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள பானையில் கொண்டு வந்து ஊற்றும்படி ராஜாவால் கட்டளை பிறக்கப்பட்டுள்ளது. மக்கள் எல்லாரும் தவறாமல் இதை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். என்ன மந்திரியாரே, எங்கேயோ கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து அது இந்த பானையை பகக்க என்னை கூப்பிட்டு வந்துள்ளீர்? அன்று நான் கூறினேன் அல்லவா என்னிடம் ஒரு திட்டம் உள்ளதென்று, அதற்கு தான் இந்த பானை. அதற்கு இந்த திட்டம்? நம் அன்பு நகரில் பால் தட்டுப்பாடாம். அதான் நம்ம மக்களை கூப்பிட்டு இது ஃபுல்லா பால் ஊத்த சொல்லியிருக்கேன். எவ்வளோ பால் வருதோ அதான் அவங்களுக்கு கொடுத்து நம்ம உதவ போறோம். நம்ம மக்கள் எவ்வளோ உதவுறாங்கன்ட்டு இதுல இருந்தே தெரிஞ்சிடும். என்ன மந்திரியாரே, இதெல்லாம் ஒரு திட்டம் என்று ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீர்கள்? என்னுடைய நாட்டு மக்களை பார்த்து எனக்கு தெரியும், ஒரு பாலை கொண்டு ஊத்த சொல்லிருக்கீர்கள். என் நாட்டு மக்கள் என்னன்னா எல்லையா நிப்பாங்க. இப்ப பாலை தானே ஊத்த சொல்லிருக்கீங்க, பாருங்க எங்க மக்கள் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அழகா ஊத்துவாங்க. பார்ப்போம் 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 பார்ப்போம். இந்த ராஜாவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இங்க என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கே பால் இல்லையா? இதுல வேற எங்க வீட்டுல உள்ள பாலை கொண்டு போய் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய நான் போய் ஊத்த வேண்டியிருக்கு. என்ன செய்ய, ராஜா சொல்லிட்டாருலா, செஞ்சுதானே ஆகணும். ஆமா, உங்க வீட்டுல எத்தனை மாடு இருக்கு? எங்க வீட்டுல வெறும் 50 மாடு தான் இருக்கு. உங்க வீட்டுல? எங்க வீட்டுல வெறும் 150 மாடு தான் நிக்கி. சரி நான் வாரேன். 150 மாடை வச்சுக்கிட்டு இவளை இவ்வளவு சளிச்சுக்கிட்டு போறா? அப்ப எவ்வளவு பெரிய பாத்திரத்துல இவ கொண்டு வருவா?
சரி நாமளும் வீட்ல போய் பாப்போம். இந்த பொன்னரசிய கட்ட வேற 150 மாடு இருக்குன்னு பெருசா சொல்லிட்டு வந்துட்டேன். ஊத்தல்னா கழுவி கழுவி ஊத்துவா. இருக்கதுல பெரிய பாத்திரத்தெல்லாம் கொண்டு போனும். இந்த வழி தான் பெருசா இருக்கு. சரி. ஆமா எல்லாரும் பால் தானே ஊத்துவாங்க. நம்ம தண்ணி ஊத்துனா தெரியாத. சரி அப்போ நம்ம தண்ணி ஊத்திட்டு போனா யாருக்கு தெரிய போகுது? சரி ஊத்துவோம். மூடி கொண்டு போனாதான் யாருக்கும் தெரியாது. தெரியாம நைஸா ஊத்திட்டு வந்துடணும். எங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. எனக்கு நேரம் ஆயிட்டு இதுல ஏதோ இந்த பாத்திரத்துல தண்ணியை ஊத்தணுமா, ஊர் மையத்துக்குள்ள போய் ஏதோ ஒரு பானை இருக்குமா அதுல ஊத்தணுமா, வேற வேலை இல்லையா பாருங்க. இதுல இந்த பாத்திரத்துல பாத்திரத்தை கொடுத்தாங்க நீங்க பாருங்களேன், பாத்திரத்தை கொடுத்துருக்காங்க, தண்ணியும் கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு பாட்டில் தான் வச்சிருக்கேன், அதுல வந்து ஊத்தணும் போ. சரி சரி வாங்க போ. சரி தண்ணியை ஊத்திடுவோம். எதுக்குன்னு கூட தெரில, ஊத்த சொன்னாங்க ஊத்தியாச்சு அவ்வளோதான். ராஜா எவ்வளோ பெரிய பானையை வச்சுருக்காரு. சரி நம்ம தண்ணி ஊத்துனா என்ன தெரியவா போகுது. சரி ஊற்றுவோம். நல்ல வேலை பொன்னரசியக்கா பார்க்கறதுக்குள்ளே ஊற்றிட்டேன். இந்த பொண்ணுத்தையக்கா நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நைஸாக போய் பாலை குறந்து கொண்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் போய் போய் ஊற்றிட்டு வேற வந்துட்டா போலையே. நம்ம சின்ன பாத்திரத்தில் கொண்டு போகிறோம், அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கொண்டு போகிறாள் பால். அப்போ நம்ம சின்ன பாத்திரத்தில் தானே கொண்டு போகிறோம், தெரியவா போது நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவோம். என்ன வெள்ளை வெள்ளையாக தெரியுது, எல்லாரும் பாலை தான் கொண்டு வந்து ஊற்றிருப்பாங்க போல. நம்ம ஊற்றுன தண்ணி யாருக்கு தெரிய போகுது? ராஜா வேற பால் கொண்டு வந்து ஊற்றணும்னு சொல்லிட்டாரு. மாடு எப்பவும் ஒரு லிட்டரு கறக்கும், இன்னைக்கு என்னன்னு பார்த்து அரை லிட்டரு தான் கறந்துருக்கு. பிள்ளைக்கு வேற பால் வேணும். சரி அவட்ட போய் கேட்போம், அவ என்ன சொல்லுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இவ்வளோ நேரமாக பால் கறந்துட்டு வர்றதுக்கு எங்கே போனீங்க? மாடு எப்பவும் ஒரு லிட்டரு தான் கறக்கும், இன்னைக்கு அரை லிட்டரு கறந்துருக்கு. ராஜா வேற பால் கேட்டாரு, பிள்ளைக்கு என்ன பண்ண போற அரை லிட்டரு பாலில்? சரி பிள்ளைக்கு 200 பால் வச்சுட்டு மிச்ச பாலை கொண்டு அங்கே கொண்டு கொடுங்க. அப்புறம் ராஜாட்ட நீனே கொண்டு போய் ஊத்துறதியா? நான் பிள்ளைய பார்த்துக்கிட்டேன், நீ கொண்டு போய் ஊத்துன. சரிங்க. என்ன மந்திரியாரே, நாட்டு மக்களை பார்த்தீர்களா? பானை நிரம்ப பால் உள்ளது. பார்ப்போம் பார்ப்போம், அது பால் தானா என்று பார்ப்போம் பார்ப்போம். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன மந்திரியார் எங்க சிரிப்பு கொண்டாருங்கள் பார்ப்போம். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஐயோ இது என்னது? தான் உங்க மக்கள். சச்ச அமைதியாக இருங்கள் மந்திரியாரே, என் நாட்டு மக்களை பார்க்கும்போது எனக்கே வேதனை அளிக்கிறது. ஐயோ ரொம்ப நேரமாயிட்ட, மன்னர் வேற பால் எடுத்துட்டு போக வந்துட்டாங்களே. வாருங்கள் வாருங்கள், நீங்களும் கொண்டு வந்ததை ஊற்றுங்கள். ஐயோ பானை நிறைந்து விட்டது மன்னா. சரி கொண்டாங்க பார்ப்போம். மண்ணா இன்னைக்கு எங்கள் மாடு 500 பால் தான் தந்துச்சு, 200 பால் குழந்தைக்கு எடுத்து வச்சுட்டு 300 பால் கொண்டு வந்திருக்கேன், நாளைக்கு இன்னும் அதிகமாக கொண்டு வரேன் மண்ணா. பார்த்தியா மந்திரியாரே, இந்த நாட்டில் இந்த ஒரு குடும்பமாவது மக உண்மையாக உள்ளது. எனக்கு இதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சரிதான் மண்ணா, உங்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை, ஒரு குடும்பமாவது பால் கொண்டு வந்துள்ளது. சரி சரி அந்த பரிசு பொருளை எடுத்து வரோம், இந்த குடும்பத்திற்கு கொடுப்போம். நன்றி மன்னா. அன்பான தம்பி தங்கச்சி, இப்ப நம்ம பார்த்த டிராமாவுடைய தலைப்பு என்னன்னா பரிசுத்தத்தில் நன்மை செய், அப்படிதானே? அந்த ஏழை குடியானவன் என்ன செஞ்சான், தான்ட்ட கொஞ்சம்தான் பால் இருந்துச்சு, ஆனா அவன் மனசுக்குள்ள உண்மையை சொல்லணும், அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தமான எண்ணம் இருந்ததுனால அந்த பரிசுத்தோட பாலில் தண்ணியே சேர்க்காம இருந்த பாலை அப்படியே கொண்டு போய் கொடுத்தான். ஆனா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தங்களுடைய என்ன இருந்தாலும் தங்களுடைய மனசை ஏமாத்தணும், பொய் சொல்லணும்,
அவங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை இருந்ததுனால மற்ற எல்லாருமே தண்ணியை கொண்டு ஊத்துனாங்க. ஆனால் அந்த ஏழை குடியானவன் பரிசுத்தமா தான் உள்ள இருந்ததுனால நன்மை செய்தான். அதே மாதிரி இத்தனை நாள் நீங்க விபிஎஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க உள்ளத்துக்குள்ள பரிசுத்தோங்கிற எண்ணம் கண்டிப்பா வந்திருக்கும். ஒருவேளை வரலன்னா இனிமேல் வளர்த்துக்கொள்ளுங்க, இயேசப்ப உங்களுக்கு கிருபை செய்வாங்க. அந்த பரிசுத்தத்துல நம்ம அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், நன்மை செய்யணும். எல்லாரும் தண்ணி தான் கொண்டாந்து ஊத்திருக்காங்கண்ணே. ஆமாக்கா, நான் மட்டும் தான் தண்ணியை ஊத்தேன் நினைச்சு ஊத்துனேன், எல்லாரும் தண்ணியை தான் ஊத்திருக்காங்க. சரிக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருப்பாங்க, நம்ம எல்லாரும் இப்போ ஒரு கேம் பார்க்கலாமா? ஆ, எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடுவோம் சரியா? எல்லாரும் காலைல விவிஎஸ் ஆரம்பிச்சுலேருந்து உட்காந்துட்டுல உட்காந்துருக்கீங்களா? சரி, நம்ம எல்லாரும் இப்போ ஒரு கேம் பார்க்க போறோம் சரியா? என்ன கேம் சொல்றேன், என்ன ரூல்ஸ்னு சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க, நீங்களும் வீட்டில் உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுங்க சரியா? சரி, இப்போ நம்ம கேம் விளையாடுறதுக்கு ரெண்டு அண்ணன்மாரை கூப்பிட போறோம். ஓகேவா, வாங்க தம்பி, நீங்க வாங்க. ஓகே சூப்பர். இப்போ இவங்களுக்கு நம்ம கேம் என்ன சொல்லிக் கொடுக்க போறோம், விளாட போறாங்க. தம்பி தங்கச்சி கவனமா கவனிங்க, நீங்களும் உங்க டைம்ல ஃப்ரீயா கிடைக்கிற டைம்ல உங்க வீட்டில் விளையாண்டு பார்க்கலாம் சரியா? சரி, இப்போ இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பலூன் கொடுக்குறாங்க. சூப்பர். நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பலூனை வாயில வச்சுக்கோங்க, கை எடுத்துருங்க. இப்போ ஊதி இந்த டம்ளர்ல வச்சு ஊதி அந்த டம்ளரை அந்த ப்ரெஷர்ல எடுக்கணும். ஓகேவா, பண்ணுங்க பாப்போம். கையை வந்து வைக்க கூடாது சரியா, பின்னாடி கட்டுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி தான் பண்ணணும் சரியா? கேம் புரிஞ்சா? சரி, உங்களுக்கான கேமுக்கான டைம் வந்து 2 நிமிஷம் சரியா? யாரு அதிகமா கொண்டு போய் வைக்கணும்னு பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க, கேம் ரூல்ஸ், பலூனை தொடக்கூடாது, கையை பின்னாடி கட்டணும், டம்ளர் தொடக்கூடாது, போயிட்டு வரணும். ஓகேவா, புரிஞ்சா? ரெடியா குட்டீஸ், நீங்களும் ரெடியா இருங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். சூப்பர், வெரி குட், வெரி குட், வாவ் வாவ். பாவத்தை விட்டு ஓடு குட்டீஸ், நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி பாத்துட்டே இருங்க. விட்டு ஓடு தம்பி தங்க பரிசுத்தம் பெற்று ஓடு. பரவாயில்ல, இருக்குது பாவத்துக்கு எப்பவுமே ரன்னிங்கு, பரிசுத்த வாழ்க்கை தான வின்னிங்கு. பாவத்துக்கு எப்பவுமே ரன்னிங்கு, பரிசுத்த வாழ்க்கை தான வின்னிங்கு. பாவத்தை விட்டு ஓடு தம்பி தங்க பரிசுத்தம் பெற்று ஓடு. சாத்தானோடு உனக்கு வேணாம் சகவாசம், இயேசு மேல வைக்கணும் நீ விசுவாசம். சத்தானோடு உனக்கு வேணாம் சகவாசம், இயேசு மேல வைக்கணும் நீ விசுவாசம். தம்பி அப்போது தான் வாழ்க்கை சந்தோஷம், தங்க அப்போது தான் வாழ்க்கை சந்தோஷம். ஓகே ஓகே, யுவர் டைம் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓகே, வெரி குட், கேம் முடிஞ்சிருச்சு. குடிஸ் நீங்க பாத்தீங்களா, இப்போ யார் வின் பண்ணிருக்காங்க சொல்லி நம்ம வின்னரை செலக்ட் பண்ண நேரம் வந்துருச்சு. இந்த அண்ணன் எத்தனை டம்ளர் வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. வெரி குட், 8 டம்ளர்ல அந்த அண்ணன் எடுத்து வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து இந்த அண்ணன் எடுத்து வந்திருக்காங்க பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே குட்டீஸ், கேம் பார்த்தீங்களா, இந்த அண்ணன் அழகா 8 டம்ளர் வச்சு போறாங்க. ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப தூரம் ஓடிட்டாங்க பாத்தீங்களா, ஏன் தெரியும்?
தெரியுமா, அங்க இயேசுப்பா வந்துட்டு இருந்தாங்க, இத தெரிஞ்சு எல்லாரும் ஓடுனாங்க. அதே மாதிரி அங்க ஒரு கொள்ளனா ஒருத்தர் இருந்தான். அவன் யார் தெரியுமா, ஹைட்டு மட்டும்தான் கொஞ்சம் கம்மி, ஆனா பெரிய ஐஸ்வர்யவான். அப்புறம் எல்லா ஆயக்காரர்களுக்கும் அவன் தான் தலைமை. அப்படிப்பட்ட ஆள் அவன் என்ன பண்ண தெரியுமா, குடுகுடுன்னு ஓடுனா. நானும் போவேன், இயேசுப்பா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப ஆசையா இருந்துச்சு, எல்லாத்த விட அவனுக்கு தான் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நம்மள மாதிரி குட்டையா இருப்பாங்க, இல்லாட்டி ஹைட்டா இருப்பாங்க, இல்லாட்டி வெள்ளையா இருப்பாங்க, இல்லாட்டி கருப்பா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தது ரொம்ப ஆசையா ஓடிக்கிட்டே இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா நடந்துச்சு, எல்லாரும் என்ன திரும்ப பண்ணாங்க, ஏய் தூரப்போ குள்ளமா இருக்க, கீழே போ தூரப்போ அப்படின்னு பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாரும் அடிக்கிறது மண்டல பிடிச்சி கையை வச்சு அடிக்கிறாங்க. மண்ட ஐயோ வரைக்குதே, என்ன பண்ண தெரியலையே, நம்ம ரொம்ப குள்ளமா இருக்க, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. என்ன பண்றேன்னு பாரு, எனக்கு இருக்காத அறிவா அறிவாடா உங்களுக்கு இருக்கு, நான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணா, அப்படி பார்த்தான் எங்க போறான், எங்கேயாச்சும் உயரமா ஒரு இடத்துல இருந்தாதான ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் ஏசப்பாத. இது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் நல்ல புத்திசாலியில. அதுதான் என்ன தெரியுமா பண்ணா, எல்லா மத்த அப்படி வரிசையா பார்த்தான். எங்க போலாம், இது வேப்பமரம் நல்லாவே இருந்த கட்டையெல்லாம் இருக்கும், ஹைட்டா போகலாம், அப்பதான் நல்லா பார்க்க முடியும் அப்படின்ட்டு எப்படின்னு தெரிஞ்ச தெரியும் பண்ணா பாத்துட்டே இருந்தான். அங்க இருக்குது, அதான் என்ன மரம் தெரியுமா, காட்டத்தி மரம். அந்த மரத்துல போய் ஏறினாதான் சூப்பரா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஓடுறான். எங்க ஓடுறான், அந்த காட்டத்தி மரத்து மேல உட்கார ஓடுறான். அப்ப என்ன பண்ண தெரியுமா, அப்படி ஓடிக்கிட்டே இருந்தான், மலை மலை ஏறினான். நீங்களும் மரம் ஏறி வளர்ந்துருப்பீங்க தானே, எத்தனை பேர் கீழே வந்து மண்டை உடைச்சிங்க எனக்கு தெரியும் தெரியுமா, சிரிக்கிறீங்கல்ல, அவங்க சிரிப்பு பார்த்தாலே எனக்கு தெரியுது. அவனும் ஓடுறான், ஒரு ஆட்டம் விழுந்தா அப்புறம் நல்ல ஜம்னு ஓடிக்கிட்டான். அப்படி ஓடுது, அப்பா எப்படியே மேல வந்து உட்காந்துட்டோம், மேல உட்காந்து எவ்வளவு காத்து அடிக்கல, சூப்பரா காத்து வந்துட்டே சொல்லுங்க, எப்பதான் ஏசப்பா வர்றாருன்னு பாப்போம் அப்படின்ட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். எப்ப வருவாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். திடீர்னு பார்த்தா என்ன தெரியுமா நடந்துச்சு, அப்படின்னா சத்தம் போட்டாங்க. அப்ப என்னடா அப்படின்னு பார்த்தா, கீழே பார்த்தா யாரு வந்துட்டு இருந்தா, ஒரு ஆள் வந்துட்டு இருந்தாரு. இவளுக்கு ஏசப்பா தெரியாதுடா யாருன்ட்டு அண்ணாவே பார்த்துட்டே இருக்கான். ஆனா ஒரு ஆள் வந்தாரு, பின்னாடி ஒரே கூட்டம், ரொம்ப தூரத்துக்கு ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. ஓஹோ, அப்ப இதுதான் நீ சொன்ன ஏசப்பாவா இருக்குமோ அப்படின்னு பாக்கலாம். அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, நம்மளோட கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்க, நம்மளா குறைச்சி எடை போட்டுடணும் நே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாத்துக்கிட்டே இருந்தான். ஜாலியா அப்படி சூப்பரா இருக்காரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு என்ன திரும்ப ஆயிடுச்சு, எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஆமா, அந்த இடம் முழுசும் அமைதியாயிட்டு. ஏன் தெரியுமா, ஏசப்பா நடந்துட்டு இருந்த ஏசப்பா நின்னுட்டாங்க, ஒரே இடத்துல நின்னுட்டாங்க. என்ன திரும்ப பண்ணாங்க, மேல பார்த்தாங்க, ஏய் சகோதரே கீழே இறங்கி வா, சீக்கிரமா, இன்னைக்கு நான் ஓ வீட்டுல தங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. உடனே இவங்களும் பாக்குறாங்க, யாரு அது மேல இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சகையு. அது என்ன திரும்ப பண்ணா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏ ஜாலி, நான் இன்னைக்கு எங்க இருக்க போறேன், ஏசப்பா என் கூடனா என் வீட்டுலதான் இருக்க கூடாது, உங்க இடையெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். டபுக்கு டபுக்கு என்ன பண்ணிட்டான், இறங்கி ஓடி வந்தாச்சு, ஏசப்பா கிட்ட வந்தாச்சு, ஏசப்பா என் வீட்டுலயே இருக்க போறீங்க, ஆமா சகையோ ஓட்டலாம். அப்படியே ஏசப்பா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இவனுக்கு இருந்துச்சு சந்தோஷம், ஆனா மத்தவங்க யாருக்குமே சந்தோஷமே இல்லை. ஏன் தெரியுமா, எல்லாரும் இந்த சகைய வீட்டுக்கா போறாங்க, எவ்வளவு பாவியான மனுஷன், அவன் செய்யாத அநியாயம் கிடையாது, அவன் செய்யாத அக்கிரமும் கிடையாது, எவ்வளவு பாவியான வச்சு எத்தனை பேர் அலை வச்சான்,
ஆஸ்தியில பாதி இழைகள் கொடுத்துடுறேன், நான் யாட்டியாச்சு அநியாயமா அவங்கள அடிச்சு பிடிச்சு வாங்கியிருந்தேன்னா அத நாத்தனே திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா. உடனே எல்லாரும் பாக்குறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கா, நாளத்தனே திருப்பி கொடுக்காத அப்படின்னு பாக்குறாங்க. உன்ன ஏசப்ப என்ன சொல்றான்னு பாப்போம் அப்படி எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அப்ப என்ன திரும்ப சொன்னாங்க, ஏசப்பா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே உன்ன பாக்குறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஓஹோ சகையோ எல்லாத்தையும் வாங்கினத நாளத்தனே திருப்பி கொடுக்க போறானா, எவ்வளவு சந்தோஷம், யாட்டதான் நிறைய வாங்கியிருக்கோம்பா தந்தா சரிதான் அப்படின்னு என்ன பண்றாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சகைக்கு ரொம்ப சந்தோஷம், ஏசப்பாக்கு அதை விட சந்தோஷம். ஏன் தெரியுமா குட்டீஸ், பாத்தீங்கன்னா பாவியா இருந்தால சகையும் ஆனா ஏசப்பா வாழ்க்கையில வந்தாங்க, அது பரிசுத்தமா மாறணும் அப்படி நின்றுட்டானா, இல்ல பரிசுத்தமா மாறின பிறகு பிறருக்கு நன்மை செஞ்சா, என்ன நன்மை செஞ்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்க தானே, என்ன தெரியுமா, நாளத்தனே குடுக்கறேன்னு சொல்லிட்டாள், அநியாயமா வாங்கினத கொடுத்தாலே நன்மை தானே, அந்த நன்மை தான் அவனை செஞ்சா. பாத்தீங்களா குட்டி, சகையும் பாவியும் இருக்கும் போது எல்லாத்தையும் வந்து தாங்க தாங்க அப்படின்னு போட்டு அடிச்சு அடிச்சு வாங்கினா, ஆனா யார்த்தாச்சு கொடுத்தானா, இல்லவே இல்லை, யாருக்குமே நன்மை செய்யல. ஆனா ஏசுபா வாழ்க்கையில வந்த பருவு அவர் வாழ்க்கை பரிசுத்தமா மாறின பருவுதான் என்ன பண்ணா, எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சா. அப்படிதானே குட்டி, நம்மளும் ஏசுபா உள்ளத்துல ஏற்றி கொண்டாதான் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா மாறின பருவுதான், எல்லாத்துக்கும் நம்ம நன்மை செய்யற என்ன ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம்தான் நம்ம நன்மை செய்ய முடியும். ஓகேயா, அதனால நம்ம இப்ப ப்ரே பண்ணலாமா, கண்ணு மூடுங்க எல்லாரும், சீக்கிரம் கண்ணு மூடுங்க. அன்புல ஏசப்பா, நாங்களும் இந்த சகை மாதிரி பாவிகளாதான் இருக்கிறோம், ஆனா நீங்க எங்க உள்ளத்துல வந்தீங்கன்னா நாங்க பரிசுத்தமா மாறிடுவோம் ஏசப்பா, நீங்க எங்க உள்ளத்துல வாங்க ஏசப்பா, எங்க பரிசுத்தமா மாத்துங்க, நாங்களும் பிறருக்கு நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஓகே பை பை. அந்த அக்கா கதை சூப்பரா சொன்னாங்களே. ஆமா, கதை ரொம்ப அழகா சொன்னாங்க. ஓகே, இன்னைக்குல கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாமா? இன்னைக்கு கிராஃப்ட் ஒர்க் இருக்கா? ஆமா, இன்னைக்கு இருக்கு. எல்லாரும் ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து எல்லாரும் அழகா கிராஃப்ட் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க, சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒன்று பார்க்கலாமா? சரி, இன்னைக்கு என்னெல்லாம் வேணும்னு அக்கா முதல்ல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ரெண்டே ரெண்டு திங்ஸ் தான், ஒரு பேப்பர் அப்புறம் ஒரு சிசர், இந்த ரெண்டு மட்டும் போதும். ஓகேவா, இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த எண்டை இங்கே இப்படி மடக்கிக்கணும். ஓகேவா? ஓகே, நல்லா கரெக்டாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதோ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி மடக்கியாச்சா? இப்போ இந்த எண்டை இந்த எண்டு கூட ஜாயின் பண்ணிடுங்க, அதே மாதிரி மடக்கிடுங்க. ஓகேவா, கரெக்டாக எண்டில் வச்சுட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதோ இந்த மாதிரி. ஓகேவா, ப்ரெஸ் பண்ணியாச்சா? சரி, இப்போ இதை இந்த எண்டு கூட இப்படி மடிக்க போகிறோம். ஓகேவா, கரெக்டாக எண்டில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சா? இப்போ சிசர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இந்த இடத்துல ஓரளவுக்கு இடம் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, கட் பண்ணிடலாமா? இப்போ ஓகே முடிஞ்சிட்டு ஓப்பன் பண்ணிடலாமா? என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா? இதோ சிலுவை. ஓகேவா, நம்ம எல்லாரும் ஏசுப்பா பிள்ளைகள் தானே, நம்மளும் எல்லா சிச்சுவேஷன்லையும் என்ன கஷ்டமான சிச்சுவேஷனாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா,
ஓகே, நீங்க இதை மாதிரி ஈஸியா இருக்குல்ல, எல்லாரும் செஞ்சிருப்பீங்க, வீட்டுல எல்லாருக்கும் ஒட்டிருங்க, எடுத்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா அனுப்பணும். ஓகேவா? ஓகே, இன்னொரு கிராஃப்ட்ல உங்களை சந்திக்கிறேன், பாய். ஹாய் தம்பி தங்கச்சி, மூணா நாள் விபிஎஸ் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க அப்படி தானே? இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டு நாள் நம்ம ஜெபம் பண்ண அப்படி தானே, அந்த வைரஸ்லாம் அழியணும், அதேமாரி எல்லாரையும் இதுக்கு டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் பாதுகாக்கணும். ஜெபம் பண்ணிங்க இசப்போ கண்டிப்பாக அந்த ஜெபத்தை என்ன செய்வாங்க கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக அதுக்கு அற்புதம் என்ன செய்ய போகிறோம் கூடி சீக்கிரத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி இந்த இன்றைக்கி உள்ள ஜெப முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க வரோம். என்னென்னா, இந்த வைரஸ் தாக்கினதுனால நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, வேலையை இழந்திருக்காங்க. நிறைய குடும்பங்கள் என்ன செஞ்சுது, வேலை இழந்து வறுமையினால் என்ன செஞ்சிட்ருக்காங்க, வாடிட்டுருக்காங்க. அது மாதிரி நிறைய குடும்பங்களுக்கு உணவு கூட கிடைக்காம, ஒருவேளை உணவு கூட கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும், அவங்க குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதேமாரி இவ்வளோ பேர் உணவு இல்லாமல், நம்மளாம் ஏசப்பா நம்மளுக்கு மூணு நேரம் உணவு உடுக்க உடை எல்லாம் தராங்கள்ல, அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு வேளை உணவு கூட கிடைக்காமல் இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறீங்க. ஏசப்பா அவங்களுக்கு மூணு வேளை என்ன கிடைக்கணும், உணவு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன செய்ய போகிறோம், இப்போ சேர்ந்து எப்படி ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ குட்டி பாப்பா இந்த ஜெபக்குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறா, நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பாப்பாவோடு இணைஞ்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் முழங்கால் போட்டுங்கோங்க, கண்ணை மூடுங்க. அந்த பாப்பாவோடு சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. சாப்பாடு இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுக்கு மூன்று வேளையிலும் நல்ல சாப்பாடு கொடுங்க. பணம் இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. இந்த ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களை போஷித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமென். சூப்பர், எல்லாரும் நல்ல ஜெபிங்க அப்படி தானே? கண்டிப்பாக ஏசப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்ய போகிறாங்க, அதிசயம் அற்புதம் செய்ய போகிறாங்க. வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும், அவங்க வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, ஏசப்பா ஆசீர்வதிக்கப்போ. உணவு இல்லாதவங்களுக்கெல்லாம் தேவன் என்ன செய்ய போகிறாரு, உணவு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஜெபிச்ச ஜெபத்தினால ஏசப்பா கேட்டு பெரிய காரியங்கள் என்ன செய்ய போகிறாங்க, செய்ய போகிறாங்க. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்? மூணாவது நாள் விபிஎஸ் அப்படி தானே? இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தீங்க, பரிசுத்தத்தில் நன்மை செய்ய. ஆமாம், அப்படி தானே, பரிசுத்தத்தில் நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். ஓகேயா, பரிசுத்தமாக நன்மை செய்யணும். சரி, நம்ம என்ன கதை பார்த்துட்ருக்கோம், அம்மளி கதை அப்படி தானே? அவள் கூட யார் இருந்தா தெரியலையா? ஆ, சோரி நாய், குட், நல்லா கவனிக்கிறீங்களே, சூப்பர், நல்ல பிள்ளைகள் எல்லோரும். அந்த சோரி நாய் அம்மளிலாம் இப்போ எங்கே இருக்காங்க? ஆ, காட்டுக்குள்ளே விரட்டப்பட்டாங்க அப்படி தானே? காட்டுக்குள்ளே அவங்க போய் ஒரு குடிசையை போட்டு அந்த இடத்துல அம்மளி சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்தா. பார்த்துக்கோ, நான் எந்த ஊரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், கரெக்ட், திவான்புரி நாடு அப்படி தானே? அந்த திவான்புரி ராஜா என்ன பண்ணார்னா, தனக்கு ரொம்ப வயசாயிட்டு அப்படிங்கிறதுனால தன்னுடைய பையனை கூப்பிட்டு, அவன் பையன் ராஜாவுக்கு பையன் என்ன சொல்வோம், இளவரசன் அப்படி தானே? அந்த இளவரசனை கூப்பிட்டு சொன்னார், நீ என்ன பண்ணுனா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ரொம்ப வயசாயிட்டு, நீ இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அந்த நாட்டுக்கு எப்படி நீ ராஜாவாக முடியும், சீக்கிரமாக ஒரு பொண்ணை தேடு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து இளவரசன்ட்ட சொல்வார். அப்போ இளவரசன் சொல்வார், அப்பா அப்பா, நான் எப்படி பொண்ணை தேடி கல்யாணம் பண்ண முடியும், எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னோடனே அவங்க அப்பா சொல்லுவாங்க, அந்த ராஜா, நீ என்ன பண்ணுனா நம்ம திவான்புரி ஃபுல்லும் போய் அங்கே ஒரு குணசாலியான பொண்ணை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்பாங்க. உடனே இவன் கேட்பான், குணசாலினா யாருப்பா, எப்படிப்பான தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னோடனே அவங்க அப்பா சொல்லுவாங்க, குணசாலினா எப்படின்னா, அந்த பொண்ணு அன்பாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறவளாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுவாங்க. அதுக்கு அப்படி அனுப்பும்போது அவங்க அப்பா இளவரசனை கூப்பிட்டு அவர் காற்றுல ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்புவார். அது என்ன ரகசியம் தெரியுமா, நீ போகும்போது இந்த ராஜ உடையிலேயே போகக்கூடாது, இந்த ராஜ உடையில் போனால் எல்லோரும் உன்னை சூழ்ந்து கொள்ளுவாங்க, உனக்கு சீக்கிரமாக பொண்ணு கிடச்சிரும், ஆனால் குணசாலியான பொண்ணு இருக்காது, நீ என்ன பண்ணு, ஒரு தாத்தா மாதிரி மாறுவேஷம் போட்டு போ அப்படின்றார். இவனை என்ன செய்வான் அப்படின்னா, தாத்தா மாதிரி ஒரு மாறுவேஷம் போட்டு அந்த இளவரசனும் அந்த ஊர் ஃபுல்லும் தேடுவான்,
போகிற இடத்துல எல்லாம் அந்த தாத்தாவை விரட்டி 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 விட்டுருவாங்க. இவர் ஒவ்வொரு ஊராக போவார், ஆனால் எந்த ஊர்லேயுமே இந்த தாத்தா வினைச்சே மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. கடைசி ஒவ்வொரு ஊர்லேயா போய் தண்ணியெலாம் கேட்டால், போ தாத்தா கிளம்ப கணக்காக இருந்துட்டு உனக்கு என்ன தண்ணி, ஓடு ஓடு அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடும். உங்கள் வீட்லேயும் உங்கள் தாத்தா பாட்டி தண்ணி கேட்ட நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா? ஏ கொடுக்க மாட்டோம் அப்படி தானே சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா. வயசானவங்களை என்ன செய்யணும், மதிக்கணும். ஆனால் இந்த தாத்தாவை யாருமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த தாத்தாவாக இருக்கிற இளவரசனுக்கு. ஒரு நாள் நம்ம இளவரசன் ட்ரெஸ்ஸில் போனால் என்ன, எப்படி நம்மளை மக்களை பார்க்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, ராஜா மாதிரி இளவரசன் அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்லா குதிரையில் போவார். அன்னைக்கு எல்லாரும் அவரை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. ராஜா வாங்க, ராஜா ராஜா வாங்க, ராஜா எங்கள் வீட்டில் தங்குங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும். ஒரு தாத்தாவாக வந்தால் என்னை யாருமே அக்செப்ட் பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் ஒரு ராஜாவாக வந்தால் என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்களே, இனிமேல் இந்த ராஜாவே எனக்கு வேண்டாம், நான் தாத்தாவாக இருந்து தான் ஒரு பொண்ணை தேடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, மறுபடியும் தாத்தா வேடம் போட்டு அப்படி போய்கிட்டே இருப்பார். அமளி இருந்தால் பார்த்தியா, சித்தாப்பூர் அதே ஊருக்கு அந்த தாத்தாவாக வருவார். தன்னுடைய குதிரையை காட்டுப்புல ஒரு ஓரமாக கெட்டி வச்சுட்டு அவர் நேரம் என்ன செய்வார், மறுபடியுமா அந்த ஊருக்குள்ளே வருவார். ஊருக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தட்டையாக பார்ப்பார், போய் தண்ணி கேட்டு பார்ப்பார். அப்போ ஒரு பொண்ணு சொல்லுவா, ஓ கிழவா உமக்கு எதுக்கு தண்ணி, போகிறோம் அந்த ஊர் கிணத்துல போய் தண்ணி எடுத்து குடியும், உமக்குலாம் என்னால் தண்ணி தர முடியாது, போகிறோம் அப்படின்னு அவர் வீட்டு வாசலில் நிரட்டி விட்டுரும் அந்த பொண்ணு. அந்த தாத்தாவுக்கு ரொம்ப பசிக்கும். பசியோடு என்ன செய்வாங்கன்னா, தாத்தா வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டில் போய் கதவை தட்டுவாங்க. ஐயா ஐயா ஏதாவது வேலை தாங்க, நான் வேலை செஞ்சு சாப்பிட்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, எனக்கு சாப்பாடு தாங்க, ரொம்ப பசிக்கு, என்னால் பசி தாங்கவே முடியல, வயிறுலாம் ரொம்ப வலிக்கு, நான் ரொம்ப தூரம் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆள் சொல்வார், எங்கேயாவது வேலைக்கு முன்னாடி சாப்பாடு தருவாங்களா, முதல்ல நீ வேலையை பாரு அதுக்கப்புறமா சாப்பாடு தரேன் அப்படின்ருவாங்க. இவரும் இவர் வழியே இல்லாமல், சரி ஆனாலும் கொஞ்சோண்டு ஏதாவது கஞ்சியாவது தாங்களேன், கஞ்சி குடிச்சிட்டு வேலை பார்க்கேன் அப்படின்னோடனே அந்த ஆளுக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த தாத்தாவை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளி விட்டுருவாங்க. தாத்தா தப்புக்கடின்னு போய் கீழே போய் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் தாத்தா மெதுவாக எலும்பி எலும்பி அப்படியே காட்டு பக்கமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கு ஏற்கனவே ரொம்ப பசி, ரொம்ப களைப்பாக இருக்கும், தண்ணி தாகமாக இருக்கும். இப்படியே வந்தவர் என்ன செய்வார், அப்படியே காட்டுக்குள்ளே மெதுவாக 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 நடந்து வராரு. தன் குதிரை கட்டியிருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லி குதிரையை பார்க்க, அந்த குதிரையை கட்டியிருக்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கிற வழியில் அமளியுடைய குடிசை தெரியும். அந்த குடிசை தெரிஞ்சோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒரு சொம்பு தண்ணி வாங்கி என்ன செய்யணும், முதல்ல என் தாகத்துக்கு குடிக்கணும், எப்படி நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. நேராக அமளி விட்டு வாசல் என்ன செய்வாங்க, துபக்கிடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க. அங்கேருந்து நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிக்கும். அமளி ஓடியே வரா வந்து அந்த தாத்தாவை பார்க்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நாளை பார்ப்போம் சரியா. நல்லா கவனிச்சுக்கோ, அந்த தாத்தா அசுத்தமாக இருந்ததுனால, தன்னுடைய வயதான தோற்றத்தில் இருந்ததுனால யாருமே அவங்கள அக்செப்ட் பண்ணவே இல்லை, யாருமே அவங்கள ஏற்றுக்கொள்ள. அதே மாதிரி நம்ம உள்ளான மனசில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தெரியுமா, எல்லா விதமான அசுத்தத்தையும் வச்சுருக்கோம். பொய் சொல்கிறது, திருடுறது, களவு, அப்புறம் எல்லாத்தையும் ஏமாத்துறது, எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம உள்ளான மனசை யாருமே பார்க்கலை, வெளிப்புறமாக நம்ம பார்க்குறாங்க, நம்மளை நேசிக்கிறாங்க. ஆனால் உள்ளான மனசு வெளியே தெரியும் போது யாருமே நேசிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளான மனசை யார் பார்க்கா தெரியுமா, ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அசுத்தமான உள்ளத்தோடு நம்ம ஏசப்பாட்ட போகும்போது ஏசப்பா நம்மளை என்ன செய்வாங்க, ஏற்றுக்குவாங்க. ஏசப்பா வெளியே பார்த்து உன்னையை மதிப்பிட மாட்டாங்க, வெளியே பார்த்து உன்னை நினச்சி மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. உன் உள்ளான மனசை பார்த்து தான் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, நேசிக்காங்க. உன் உள்ளான மனசில் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நினைச்சிவார் கண்டிப்பாக உன்னை நேசிப்பார். இன்றைய தலைப்பு படி நம்ம என்ன செய்யணும், நம்ம உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்கணும். பார்த்த ட்ராமா படி எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அப்படி செய்கிறவங்களா இருப்போமா? இன்னைக்கு நல்லா கதை போயிருந்துச்சு, தொடரும் போட்டு முடிச்சுட்டாங்க. நாளைக்கு வந்து என்ன சொல்லாமையா பேர போறாங்க, எல்லாரும் நாளைக்கு மறக்காம வந்துருங்க சரியா விபிஎஸ்க்கு. சரி, இன்னைக்குள்ள விபிஎஸ் நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். மூணாவது நாள் விபிஎஸ்ஐ கர்த்தர் ஆசிரியை தந்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதுக்கு அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி இந்த மூணாவது நாள் விபிஎஸ்ஐ ஆசீர்வாதம் தந்ததுக்காக கர்த்தரோடு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உறுதியத்தோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மை செய் என்ற தலைப்பிலே நீர் எங்களோடு
பேசிக்கொண்டு வருகிறீர். ஒவ்வொரு புரோகிராம்லையும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மூணாம் நாள் விபிஎஸ் ஆசீர்வித்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து இதை கழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சரியா பட்டணத்துல சரியா ஒரு மனுஷன் இருந்தான், சரியா பட்டணத்துல சரியா ஒரு மனுஷன் இருந்தான். தெய்வ பக்தியோடும் தெய்வ பயத்தோடும் தான தர்மத்தை அவன் செய்து வந்தான். தெய்வ பக்தியோடும் தெய்வ பயத்தோடும் தான தர்மத்தை அவன் செய்து வந்தான். பொர்னலியோ ரொம்ப நல்லவன், கர்த்தருக்கு அவன் உகந்தவன். கொர்நேலியு ரொம்ப நல்லவன், கர்த்தருக்கு அவன் உகந்தவன். இயேசுவுக்கு உகந்தவனா மாறனுமா, நல்லவனு பேரு வாங்கணுமா? இயேசுவுக்கு உகந்தவனா மாறனுமா, நல்லவனு பேரு வாங்கணுமா? தினமும் ஜெபம் செய்து தேவனுக்கு பயந்து முடிந்த நன்மைய நீ முழுமனதா செய். தினமும் ஜெபம் செய்து தேவனுக்கு பயந்து முடிந்த நன்மையா.